பார்த்துட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 12 லக்னத்துக்கும் எந்த திசை யோகத்தை தரும், எந்த திசை தொந்தரவை தரும், ஒரு திசைக்கு உண்டான பாதிப்பு என்ன, அந்த திசையில் யோகம் ஒவ்வொரு திசை நடக்குதுன்னா அந்த திசை பூரா பாதிப்பே தராது, கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு திசை யோகத்தை உங்களுக்கு கொடுக்குதுன்னா அது ஃபுல்லாக யோகத்தை கொடுக்காது, ஒரு சரியான ஒரு இடையில ஒரு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்படா இவன் சிக்குவான், இவன் தப்பு பண்ணுவான், அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பை தரும். அது எது அப்படின்னு 12 லக்னத்துக்குமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால் 12 லக்னத்துக்கு உண்டான யோக திசை எது அப்படின்னு பார்த்துட்டு அந்த யோக திசையில் நடக்கிற நன்மை எது, அந்த யோக திசையில் ஒரு தீமை கண்டிப்பாக நடக்கும், அது என்ன தீமை நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எல்லா லக்னத்துக்குமே வந்து எல்லா பேருமே வந்து இந்த லக்னத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறாங்க இல்லையா. நீங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி இருக்குது, என்ன லக்னம்ன்றதை பதிவு பண்ணுங்க. ஒரு உதாரணம் நான் போட்டுறேன், அதுக்கு முன்னாடி நீங்க பதிவு பண்ணுங்க, நான் அதை இது மட்டும் பதிவு பண்ண சார்ட்ல மட்டும் நீங்க சொல்லுங்க, இதை முடிச்சுட்டு அப்புறம் இதை கண்டிப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவரு. இப்போ ஒரு லக்னம் என்னமா என்ன லக்னமா வேணாலும் இருக்கட்டும், 578 ரூபாய் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ முடிச்சோம்னா ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்றது அடுத்த வீடியோ வருது, அதுவும் பாருங்க, ஃபுல்லா முழுசா பார்த்துட்டே இருக்க தொடர்ந்து. இப்போ ஏதாவது ஒரு லக்னங்கள்லாம் ஃபர்ஸ்ட் மேசத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம், மேச லக்னம்னு வச்சுக்கலாம். இப்போ சூரிய திசைன்னு வச்சுக்கலாம், மேச லக்னத்துக்கு சூரிய திசை நடக்குது. இந்த மேச லக்னத்துக்கு இவர் 5-9 கூடையவர். அப்போ ஃபஸ்ட்டே நம்ம ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்கோம், 5வது திசை நன்மையை செய்யும், 9வது திசை நன்மையை செய்யும்னு சொல்லியிருக்கோம். இந்த மேச லக்னத்துக்கு இந்த திசை நன்மையை செய்யும், ஆனால் இதே இந்த சூரிய திசை நடக்கும்போது, சூரிய உற்பத்தி நடக்கும்போது, இப்போ சூரியன் வந்து இப்போ மேசத்தில் மேசத்துக்கு 5-9 இல்லாமல் உதாரணத்துக்கு 8 இருக்கார். சொல்கிறது நல்லா நோட் பண்ணிக்கிங்க, 8 இருக்கார். நீங்கள் உங்களுக்கு சூரிய திசை நடக்குது, உதாரணத்துக்கு ஒரு 30-40 வயசுன்னு வச்சுக்கலாம், அல்லது 30 வயசுக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த சூரிய திசை 8 நடக்கும்போது யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சூரியன் 8 காலாபுருஷனுக்கு 8 இடத்துல இருக்கிறதுனால, லக்னத்துக்கு 8 இருக்கிறதுனால, இந்த திசையில் உங்களுக்கு ஒரு மறைமுக வருமானத்தை கொடுக்கும், இந்த திசையில் மறைமுக வருமானத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து புகழ் அடைய விடுமா அப்படின்னா, புகழ் அடைய விடும், புகழ் அடைய விடும். இந்த இடத்துல இந்த திசையை வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கு, இந்த திசையை ஆரம்பிக்கும் போது, இந்த திசையை ஆரம்பிக்கிற காலம் இருக்கு இல்லையா, அந்த ஆரம்பிக்கும் போது கோச்சார சூரியன் இந்த விருச்சிக ராசியில் பயணிக்கணும், அல்லது ரிஷப ராசியில் பயணிக்கணும். இல்லை இந்த திசை ஆரம்பிக்கிறது இல்லைங்களா, இப்போ சூரிய புத்தி ஆரம்பிக்குதுன்னு வைங்க, புத்தி ஆரம்பிக்கிறது ரொம்ப கம்மியான காலமாக தான் இருக்கும், 10 அந்த 10 6 8 மாதத்துக்குள்ளையும் போது ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வந்துடணும். சூரியன் இருக்கிற ராசியிலையோ சூரியனுக்கு ஏழுலையோ கோச்சார சூரியன் வரும்போது இந்த திசை இவங்களுக்கு யோகத்தை கொடுக்குது, அது மேச லக்னத்துக்கு கம்பல்சரி யோகத்தை கொடுக்குது. ஏன்னா 8 உள்ள திசை எப்பயுமே கெடுதலை செய்யும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு கெடுதலை செய்யுது, என்ன கெடுதல்னா, தந்தைக்கு அறுவை சிகிச்சையை கொடுக்கிறது. தந்தைக்கு இது என்ன பாதிப்பு, அப்பாவுக்கு அறுவை சிகிச்சையை கொடுக்குது. அப்போ ஏதாவது தந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறாங்க ஒரு சில ஜாதகத்தில், மீதி கிரகத்தில் நம்ம பார்க்கல இல்லையா. ஒரு சில ஜாதகங்களில் தந்தைக்கு கண்டத்தையும் பிடிக்கிறது, ஜாதகம் இருக்கு யோகம் சரிங்களா. இப்போ கூட புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கூட புதன் இருக்கு, அப்போ புதாயத்து யோகம் அது. இது தந்தை பிறந்த இறந்த பின்னாடி ஜாதகர் ஒவ்வொன்று ராஜ வாழ்க்கையாக வாழ்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ 40 வர போட்டேன், அப்போ 40 அப்பாவுக்கு எப்படியா இருந்தாலும் 60 மேலே தான் இருக்கும், 70-60. அப்போது தந்தை இந்த 40 இல்லை, இந்த இடத்துல 20 கூட போட்டுக்கலாம், அப்பயுமே தந்தைக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குது, சூரிய திசை ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்குது அப்படின்ல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அது இப்போ மேசலாக்கிறதுக்கு சொல்கிறோம். இதே சூரிய திசை இதே 8 இருக்குது. இப்போ ரிஷிபலாக்கிறதுக்குன்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ரிஷிபலாக்கிறதுக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு சூரிய திசை 4 இருக்குது. இந்த இடத்துல தாயாருக்கு ஒரு கண்டத்தையோ உயிர்கண்டமில்லை, தாயாருக்கு ஒரு பாதிப்பையும் சரிங்களா, ஒரு விபத்தையோ பாதிப்பையோ கொடுத்துட்டு இந்த ஜாதகத்துக்கு
அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, சொந்த வீடு வீடு வாங்குற யோகத்தை கொடுக்குது. இதே சூரிய திசை இந்த ரிஷப லக்னத்துக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது, சரிங்களா? அப்போ ஒரு திசை ஒரு ஜாதகத்துக்கு எப்படி யோகத்தை கொடுக்குது, என்ன மாதிரி செய்யுது அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, ரிஷப லக்னத்துக்கு உறவை, உறவுனா என்னது, ரிஷப லக்னத்துக்கு நாலாம் கை வர்றதுனால தாய் வழி உறவை, பிரிக்கிறது, இந்த இடத்துல தாய் வழி உறவை வந்து பிரிச்சிருது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இங்கே மேச லக்னத்துக்கு தந்தை வழி உறவை பிரிச்சிருது, ரிஷப லக்னத்துக்கு தாய் வழி உறவை பிரிச்சிருது. அப்போ உறவை பிரிக்கிறதுல இந்த திசையில் பெரிய பாதிப்பு தருது, சரிங்க சார். இப்போ இது மேச லக்னத்துக்கு சூரிய திசை சொல்லிட்டீங்க, ரிஷப லக்னத்துக்கு சொல்லிட்டீங்க, இது யோகா தரண்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், அப்போ சூரியன் எந்த ராசியிலேருந்து வேணாலும் திசை நடத்தலாம், எட்டிலேருந்து நடத்தலாம், ஏழுலேருந்து நடத்தலாம், அஞ்சுலேருந்து நடத்தலாம். அவர் அந்த லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு, அந்த ஆதிபத்திய சில ஒரு வேலையை செஞ்சிருவார், அந்த ஆதிபத்திய காரக உறவுக்கு ஒரு தொந்தரவு கொடுப்பார். எதுக்கு, எட்டில் இருந்ததுனால. சரி, இப்போ எட்டில் இல்லை, இப்போ இவர் சூரியன் அஞ்சில் இருக்கார் ரிஷப லக்னத்துக்கு, சூரியன் அஞ்சில் புதனுடைய வீட்டில் இருக்கார், இப்போ எட்டில் இல்லைன்னு அழைச்சிடலாம். இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரிஷப லக்னம் அஞ்சில் இருக்கார் நாலாம் தேதி. அப்போ என்ன செய்வார், இவர் பூர்வீகத்தில் போய் ஒரு சொத்து வாங்குவார், சொத்து வாங்கினதுக்கு பின்னாடி இவர் புகழடைவார். சொத்து வாங்கினதுக்கு பின்னாடி புகழடைவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு திசை ஒரு ஜாதகத்துக்கு எப்படி வேலை செய்து போகிறேங்க, அப்போ மேச லக்னத்துக்கு ஒரு மாதிரியும் ரிஷப லக்னத்துக்கு ஒரு மாதிரியும் வேலை செய்யுது, சரிங்களா? அடுத்து இதே சூரிய திசை ஒரு திசையே 12 லக்னத்துக்கு கூட ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா 9 கிரகத்தோட திசையும் போக சொல்லலாம் அப்படிங்கிறதான். இப்போது ஏதாவது 1 லக்னம் மட்டும் நம்ம பேஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ சூரிய திசை சொல்லும் போது என்ன சொன்னோம்னா, சூரியன் அந்த திசையை ஆரம்பிக்கும் காலம் அவங்க ஜனனத்திலேயோ அல்லது சூரியன் இருந்த ராசிக்கு ஏழுலேயோ, ஜன சூரியன் மேலேயோ அல்லது 7வது ராசியிலேயே பயணம் பண்ணால் அந்த திசை நன்மையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது கண்டிப்பாக நன்மையை தரும். இப்போ சந்திர திசை வச்சுக்கலாம், சந்திர திசை இப்போ ரிஷப லக்னத்துக்கு. இப்போ சந்திரன் போயிட்டு 9வது இருக்கார் ரிஷப லக்னத்துக்கு, இது மாரக பாதக ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்படி 9வது இருக்கும்போது என்ன சார் செய்வார் அப்படின்னா, 9வது இடம் நல்ல இடம்னு சொன்னீங்களே, அப்போ சரம் ஸ்திரம் உபயம் சொல்லி 3 ராசி இருக்குது, சரராசிக்கு 2 7 உடையவர், சிறராசிக்கு 3 8 உடையவர், அதே இடத்துல உபயராசிக்கு 7 உடையவர்னு சொல்லிட்டு பாதகம் மாரகம் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதகத்தை செய்யணுமே அப்படின்னா என்ன செய்வார்னா, இந்த ரிஷப லக்னத்துக்கு சந்திர திசையில் தாயை விட்டு பிரிஞ்சு வருவாங்க அப்படின்னு அர்த்தம், தாயை விட்டு பிரிஞ்சு வருவாங்க. இந்த சந்திரன் ஏண்டா பயண கடகம் அப்படிங்கிறனால இவங்க அந்த காலகட்டத்தில் ஒரு வாகனம் வாங்குவாங்க, சந்திர திசை சந்திர புத்தி வரும்போது இவங்க ஒரு வாகனம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த சந்திர திசையில் வந்து கம்பல்சரி மன ரீதியான ஒரு மன உளைச்சலுக்கு பாதிக்கப்படுவாங்க, என்ன சார் ரிஷப லக்னம் சந்திரன் உச்சம், அதே மாதிரி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 3 உடையவர், அவர் 9லேயே போயிருக்காரு, அப்போ ஏதாவது நல்லதானே சார் நடக்கும் அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு அப்படி நன்மை நடக்காது, சந்திர திசை ஒரு பாதிப்பை கொடுத்தே தீரும் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு ரிஷப லக்னத்துக்கு ஹார்ட் பெயின் கூட வருது, சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் திசை. இப்போது நான் பொதுவாக ஒரு 9 கிரகத்துக்கு திசை என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன், அதுக்கடுத்து ஒவ்வொரு லக்னமாக போட்டு சொல்லுவோம். இப்போ சந்திர திசை சொன்னோம் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திர திசையில் என்னெல்லாம் நன்மை நடக்குது அப்படின்னா, பெரும்பாலும் சந்திர திசை இவங்களுக்கு
பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு கொடுக்குது, கொடுத்துட்டு தாய்களை உறவை கட் பண்ணுதுன்னு சொன்னான். இப்போ செவ்வாதிச்சை அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் தீமையை செய்யுமா அப்படின்னு சொன்னால், செவ்வாதிச்சையில் ரெண்டு விஷயம் இருக்குது, அதுதான் இது அதுக்கு தான் நம்ம லக்னம் ஒன்று மாற்றி போடணும்னு சொன்னோம். ஒவ்வொரு லக்னத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 லக்னத்துக்கு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக குறையும், இல்லாட்டி புரியாது. இப்போ செவ்வாதிச்சை மேச லக்னத்துக்கு, லக்னம் இது 8 வயதாக இருக்கிறதுனால அவர் கம்பல்சரி திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிப்பார். ஏதாவது பெரிய புதையல் லாட்ரி அந்த மாதிரி அல்லது திடீர் அதிர்ஷ்டம்னா உடனடி வருமானம், ஒரு வேலையை செஞ்சால் இன்றைக்கி ஒரு வருமானம் பெருசாக வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இதே இடத்துல 8 இல்லாமல் அந்த செவ்வாய் போயிட்டு 5 9 தனுசுலையோ இருக்குன்னு வச்சுக்கலாம், அல்லது லக்னாதி மேச லக்னமாக இருந்து 10 செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது கம்பல்சரி அவங்க தொழிலில் ஒரு லாபத்தையும், அவங்க ரத்த உறவுன்னு சொல்கிறோம்ல பங்காளி சித்தப்பா பெரியப்பா பசங்க அல்லது பெரியப்பா சித்தப்பா யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கண்டத்தை அல்லது ஏதோ ஒரு பாதிப்பை கொடுக்கறது, சரிங்களா? மேச லக்னம் 10 செவ்வாய், 10 இடம் கர்மஸ்தானம், சரிங்களா? இங்கே செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக தொழிலை கொடுக்குது, அதுக்கடுத்து ஒரு கர்மத்தையும் குடிக்கிறது. கர்மம் அல்லது விபத்து, ஏன்னா இந்த செவ்வாய் 4 முறையில் லக்னத்தை பார்ப்போம். அப்போ இவங்களுடைய குணம்லாம் எப்படி இருக்கும், மிருக குணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சரலக்னம் அப்படின்னு சொல்லுவோம், இது சரராசின்னு சொல்லுவோம். அப்போ சரலக்னம் சரராசியிலிருந்து ஒரு திசை நடத்தும் போது, சரராசி சரலக்னத்துக்கு அதிபதியாக இருந்து சரராசியிலிருந்து திசை நடத்தினா அவருடைய செயல்கள் எல்லாமே வேகமாக இருக்கும். வண்டி எடுத்தனாக்கும் முறுக்குனாக்கும் எடுத்த உடனே 80-100 தான், அங்கே 30-40 அங்கே வேலையே கிடையாது, அந்த மாதிரி வேகமாக ஓட்டுவாங்க, வேகமாக போவாங்க அர்த்தம். அப்போ இந்த செவ்வாதிச்சை ஒரு லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்குது, அப்போ சொந்தமாக தொழில் செய்ய வைக்குது, அந்த மாதிரி நான் சொன்ன ஒரு விஷயத்தையும் கொடுக்குது. இந்த இடத்துல இதே லக்னத்தில் இப்படி இருக்கும்போது, இதே லக்னத்தில் 10 இருக்கும்போது ராகு மேலே பயணிக்கிறார். இப்போ போன வருஷம் இங்கே இருந்தார். இப்படி ஒரு ஜாதகம் நீங்கள் மேசலாக்கணும், லக்னாதி 10 இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 பார்வையாக ராகு பார்க்குது, அதே மாதிரி லக்னத்து மேலே ராகு போகும்போது கம்பல்சரி இவங்களுக்கு ஒரு விபத்து ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக கொடுக்குது, இந்த இடத்துல தொழில் இடமாற்றம், இடமாற்றத்தையும் கொடுக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு திசையை வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம். இந்த இடத்துல இன்னொரு ஒரு பாட்டு இருக்குது, யோகம், நீங்கள் பிறந்த நாம யோகம். அதுக்கடுத்து கிரக சேர்க்கையால் யோகம். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாயை கண்ணையில் இப்போ கடகத்துலேருந்து குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் குருமங்கள யோகம்னு பேர். இந்த யோகத்துக்கு பேர் என்ன, குருமங்கள யோகம். இந்த செவ்வாய் திசை, இந்த ஜாதகத்துக்கு ராகு பார்த்தாலும் சரி, செவ்வாய் பார்த்தாலும் சரி, சனி பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சனியே பார்வை செய்யுதுன்னு வச்சுக்கலாம், 3 பார்வையாக அந்த சனியவும் குரு பார்க்குது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் திசையில் அவர் எவ்வளோ கீழே வந்தாலும் கடைசியில் வெண்ணு தான், தூக்கி விட்டு தான் போவோம். இந்த ஜாதகரை ஜெயிக்க வச்சுட்டு தான் இந்த செவ்வாய் திசை போகும். அப்போ இந்த செவ்வாய் திசை இந்த லக்னத்தில் இருக்கும்போது ஒரு குருமங்கள யோகங்கிற அந்த ஒரு யோகம் சேர்ந்த உடனே இந்த செவ்வாய் திசை யோகமாக மாறிடுது, இவருக்கு பெரிய பாதிப்பை தரலை. இந்த மாதிரி நம்ம இன்னும் அடுத்தடுத்து இதை 12 லக்னத்துக்கு நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு திசை எப்படியெல்லாம் நீங்கள் திசா புத்தியை பார்க்கணும். அப்போ இந்த செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் போது என்ன சார், செவ்வாய் இங்கே செவ்வாயோட பாறையில் வரணுமானா கோச்சார செவ்வாய் மகரத்துலேயோ அல்லது மேசத்துலேயோ அல்லது கடகத்துலேயோ அல்லது சிம்ம அல்லது இங்கே மிதனத்தில் செவ்வாய் வந்து கம்பல்சரி அந்த செவ்வாயோட 8 4-7 ஸ்தானத்தில் கம்பல்சரி கோச்சார செவ்வாய் பயணம் பண்ணணும். அப்படி பயணம் பண்ண ஒன்று இந்த செவ்வாய் பார்க்கணும், இல்லை அந்த செவ்வாய் பார்க்கணும், கோச்சார செவ்வாய் பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி 4 இடங்கள் இருக்கும்போது பெரிய வெற்றியை தருது, இல்லாட்டி தாமதமான வெற்றியும் தடைகளையும் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம்.
இந்த இடத்துல வாகன விபத்தை கண்டிப்பா கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை ஐயா. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 லக்கணத்துக்கு 1 லக்கணத்துக்கு 2 லக்கணம் தான் போட்டிருக்கோம் ஒவ்வொரு திசையும். இன்னும் அடுத்தடுத்து போட போகிறோம், ஒரே 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த